இங்க பாருங்க உங்க லேயர் ஆர்வலா நீச்சல் தெரியும் ரெண்டு பேருக்கு தானா சுத்தம் இவ்ளோ பயத்துக்கு நடுவுல தாடையில கை வச்சுட்டு ஸ்டைலுக்கா கூச்சுனாரு ஒரு மனுஷனுக்கு பல்வலினாலும் இப்படித்தான் உட்காரும் ஸ்டைலாம் இல்ல இவ யாரு என்னாச்சுப்பா எலி எலி என்ன பண்றே எலி ஏய் வா எலி எலிடா உட்காருங்கல எங்க எங்க காணோம் தோ எங்க இருக்கு பாருங்க இந்த எலிக்கும் இந்த படகுக்கு என்ன சம்பந்தம் சனியத்துக்கு சமுத்திரத்துல போடுங்க உங்களுக்கு இந்த படகு என்ன சம்பந்தம் இருக்கு உங்களுக்கு கடல்ல போடலாமா இங்க பாருங்க இதோட சேர்த்து நம்ம எல்லாரும் மொத்தம் 10 பேர் அருமையான முடிவு நான் இல்ல இவரு உங்க சாமியே கரிசா பிரச்ச நீங்க இப்படிதான் இருப்பீள் ஆமா எங்க சாமிக்கு வெண்ணையும் தயிர் சோறெல்லாம் பிடிக்க பிடிக்காதான் தம்பி உங்களெல்லாம் கோயிலுக்குள்ள விடாததுக்கு காரணமே இது மாதிரி ஆச்சாரம் இல்லாததுதான் தெரிஞ்சுக்கோ உள்ள விடாதீங்க ஊருக்கு வெளியில இருந்தாலும் எங்க சாமி வசந்தத்தான் யாரையா வசந்தவா யார் வசந்தவா எங்க வாசல் கோபுரத்தையே நீங்க எல்லாம் அண்ணாந்து தான் பாக்கணும் அண்ணாந்தான் அவர் சொல்றது சரிதான் அண்ணாந்து பாக்குற அளவுக்கு ஒசரமான கோபுரம் நம்ம மண்ணை தவிர உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது அதே நம்ம மரபு கலாச்சாரம் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிற இடம் அதை கட்டி இருக்கிற கல்லு அதுல இருக்கக்கூடிய கட்டிட கலைத்திறன் ஐம்பூதங்களை ஒருங்கிணைச்சிருக்கிற விதம் இது எல்லாத்துலயும் நம்ம தனித்துவமான அறிவியல் இருக்கு அதனால கரெக்ட்டா சொன்னேன்னா குமரா கேட்டுக்கோ நன்னா கேட்டுக்கோ அதனால இனிமேலாவது இந்த மண்ணில் பிறந்த உனக்கும் அந்த கோயில்ல உரிமை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ இந்த கோயில் என்னோட கோயில் அப்படிங்கிற எண்ணத்தோட நீ உள்ளுக்குள்ளனோட கரைக்கு போனவனே உள்ள போயிடறான் அசைவம் சைவம் பிரச்சனை அப்ப தன்னால தீந்துரும் இதுக்குதான் நம்ம ராமசாமி அந்த கதர் கதறி விடுதலை பத்திரிகையில் எழுதுறாரு ஊரு ரெண்டு பட்டா நடுவுல இருக்கிறவாளுக்கு கொண்டாட்டம் தானே அவங்க கொண்டாடுற அளவுக்கு நம்மையா நடந்துக்கணும் இதுல தண்ணி இருக்கு கொஞ்சமா குடிச்சுக்கங்க என்கிட்டயும் கொஞ்சம் துளசி தீர்த்தம் இருக்கு நான் கிட்ட கூட ஒக்க கேன் நீல உந்தி மகேஷுக்கு தான் சாப்பிட எதுவுமே கொண்டு வரல கவலைப்படாதீங்க இந்த பாறை மீனை நம்ம எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம் இத கொஞ்சம் காத்துல காய வச்சா உரப்பு சுருன்னு இருக்கு இப்படியே வலை போட்டு இவட மீன் பிடிக்க முடியாதா இந்த இடத்துல பிடிக்க முடியாது ஓ காணாங்கல்தி செங்காணி உழுவெல்லாம் பிடிக்கணும்னா ரொம்ப தூரம் போகணும் அக்கா இது எல்லாம் உந்தி யார் இது குமரன் மாமா நல்லா இருக்கு போய் மாமா கிட்ட காட்டு மாமா இது எப்படி இருக்கு என்னடா ரொம்ப அசிங்கமா இருக்குது இது நீங்க தான் அப்ப கரெக்டா தான் பண்ணிக்கிற இந்தா மாமா நான் ஒக்கட்டி கேட்கலாமா என்ன ஆக்டோபஸ் ஆப்பம் போட போறியா மாமா நம்ம கடலுக்குள்ள வந்துட்டோம்ல அப்படியே மணிப்பளவு தீவுக்கு போயிட்டு வருவோமா அது எங்க நைனா இருக்கு நேரா போய் வலது பக்கம் திரும்பி அப்புறம் இடது பக்கம் போகணும் ஆனா அது நல்லவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அப்ப நம்ம யாருமே அங்க போக முடியாதாடா அப்படியா தூரத்திலே ஒரு கருங்கல் கோட்டை மாதிரி தெரியுது அவர் ரொம்ப நல்லவரா அவரு கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்றாரு என்னப்பா சேட்டு உங்களுக்கு தெரியுதா தெரியல கெட்டவன் இருக்கட்டும்